ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், வேப்ப இலை பற்றி சொல்ல போகிறேன். சரிங்களா, வேப்ப மரம் வந்து வீட்டில் வந்து ஒரு ஓரமாக நட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, சுத்தமான காற்று வந்து அது வந்து கொடுக்கும். சரிங்களா, இப்போது அந்த இலையை வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த இலையை பறித்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம், சரிங்களா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சு அப்படி விழுங்கிடணும். சரிங்களா, சவைக்க வேண்டாம், அப்படி நாக்கில் வச்சு விழுங்கிருங்க. இதை வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுவாங்க. 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். சரிங்களா, கம்மியாக ஒரு 10 நாள் 15 நாள்லாம் சாப்பிட்டு வரக்கூடாது. கரெக்டாக 48 நாள் நீங்கள் சாப்பிட்டுவாங்க. எல்லா கிருமி, தேவையில்லாத எல்லா கிருமியும் வந்து இது வந்து அழிச்சிரும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை வந்து சாப்பிட வேண்டாம். இது வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் தான் உருட்டி சாப்பிடணும். சரிங்களா, அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் எந்த விதமான பூச்சி கடித்தாலும் சரி, பாம்பே கடித்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த விஷமே ஏறாதான். இதில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. சரிங்களா, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறங்க, இது வந்து உங்கள் வீடுகளில் உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி அதில் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.